மக்களவை தேர்தலில் பாஜகவிற்கு மூன்றாவது இடம்தான் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். அதிமுக போட்டி, ஆனால் இன்றைக்கு பார்த்து திமுக ஓட்டு போட மக்கள் தயாரல்ல. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலயமா அப்படியே மிகப்பெரிய அளவில் பரப்புகிறாங்க. இப்போ பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து வெற்றி பெறது மாதிரியும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்குங்க இருக்கிற மாதிரி மொத்தமாகவே திரும்ப சொல்கிறேன், 4% 3% ஓட்டு தான் பிஜேபிக்கு. இன்றைக்கி சில பெரிய செல்வாக்கு வந்துருச்சு, ஆதரவு வந்துச்சு, இன்னொரு 10% கூட வேணாலும் 15% அதுக்கு மேலெல்லாம் தாண்டவே முடியாது. அவங்க அவ்வளோதான், மூணாவது இடம் தான், மாட்டுக்கிறது இல்லை, இப்போ சொல்கிற மூணாவது இடம் தான் பிஜேபி. ஆனால் இப்போ ஒரு புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு வந்து வந்து பிஜேபி அண்ணாமலை இன்றைக்கி பெரிய செல்வாக்காக எல்லாமே அவர் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி இது பண்ணி இப்படி அவங்களே தயார் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று தயார் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் விட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி 38.9%, திமுக 33.4%, அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் போட்டு 18.5%, அதே போல் நாம் தமிழர் 6.8%. இப்படியெல்லாம் ஃபோக்கஸாக இன்றைக்கு மீடியாலையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு மாயை உண்டு பண்ணுறாங்க. அதிமுக இங்கே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 MLA, குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு MLA இருக்கிறார், அதிமுக இருக்கிறார், அதிமுக ஒரு சேர்ந்த கட்சி தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இப்படி ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விட்டு இப்போ சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆள் போட்டு ஆள் போடுங்க, ஆள் இருக்காங்களே ஃபஸ்ட்டு. களத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, களத்தில் அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மக்களிடையும் இன்றைக்கி அதிமுக மட்டும்தான் இருக்குது. ஆகவே மக்கள் தெளிவாக அதிமுக வந்தால் தான், குறிப்பாக இங்கே ராமச்சந்திரனும் பொள்ளாச்சியில் கார்த்திக் அப்பசாமி அவர்களும் அதே போல் நீலகிரியில் லோகேஷ் தமிழ்ச்சந்திரன் அவர்களும் திருப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பூர் வேட்பாளர் அருணாச்சலம் அவர்களும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரோட்டில் ஆட்டல் அசோக் இவங்களாதான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.